அஜித் தோவல். இந்த பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இந்தியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய பிரதமரை சந்தித்து பேசின விஷயம் என்ன? இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இவங்க நடத்தின பயிற்சி வேர்ல்டு வார் த்ரீக்கு வழிவகுக்குமா? ஹவுதிகள் எப்போ பார்த்தாலும் இன்னொரு கப்பலை அடிப்பாங்க. இப்போது அடித்த கப்பல் வந்து வித்தியாசமான ஒரு இடம்தான். ஆனால் அந்த அடி இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அமெரிக்க கப்பலை அடிச்சிருக்காங்களாம்ல, என்னாச்சு அப்படிங்கிற கேட்குறவங்க எல்லாருக்குமே பதிலாக இருக்க போகுது இந்த வீடியோ. நிலைமைகள் உரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் எங்களுடைய நிலம் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு போர்டு மாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார்? ஒட்டுமொத்த ஜியோ பாலிடிக்ஸினுடைய மறு உருவமாக இருக்கிறது பிரசாத் சிக்னேச்சர். வாங்க பார்க்கலாம். அல்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க், இது ரஃபாவில் இருக்குது. ரஃபா எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது பாலஸ்தீன மக்களுடைய கடைசி எண்டாக இருக்கக்கூடிய அந்த வழியை திறந்து விட்டாங்கன்னா அவங்க சீனாய் மலையை நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த ரஃபா எல்லையிலேயே காத்து கிடக்காங்க அந்த மக்கள். அங்கே தான் அந்த அல்குடா அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது. ரமலான் மாதத்தினுடைய தொழுகையை சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்காகவும் அந்த மாஸ்க் அப்படிங்கிறது இடிஞ்சு போன கட்டடத்துக்கு இடையில் அவங்க அந்த தொழுகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் இடிஞ்சு போச்சே அப்படின்னு கேட்கலாம். உருவமே இல்லாத ஒரு பொருளைத்தான் அந்த இடத்துல கடவுளாகவே வணங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இருக்க இடமில்லாட்டி என்ன, இறைவன் இருக்கான்ல அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களுடைய தொழுகை அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, அல்குடா மசூதியை தாண்டி ப்ரோ பாலஸ்தீன் இஸ்ரேலியர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்காரவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க. இந்த நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரஞ்சித்தினுடைய சூப்பரான ஒரு கோடு, அந்த கோடு பாலஸ்தீன மக்களுக்கு அப்படியே ஷூட் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் கூட பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை அவங்களுக்கே கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது எல்லாருக்கும் வராது. அப்படி விட்டு கொடுக்குறவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் கூட இப்போது இந்த ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஆதரவு குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து எங்களுடைய நிலம் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது ரொம்ப காலமாக 1967 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கூட பாலஸ்தீனியர்கள் முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம், அவங்களோட நிலத்தை அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க யூதர்கள். இதை சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஜெருசலேமில் வாழக்கூடிய மக்கள் இதைத்தான் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இதை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. இந்த போராட்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான போராட்டமாக டெல்லவீவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி ஆட்சியாளர்களும் பார்த்தாங்க. என்னடா இது, நம்ம மக்களே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகவும் ஒரு பக்கம் வந்து சங்கடப்பட்ட நிகழ்வுகள். இந்த போர் அமைச்சரவை கூட்டம் நடந்தது, அதில் பென்கவீர் உள்ளிட்ட நபர்கள்லாம் வந்து உக்காந்துருந்தாங்க. அப்போது இந்த விஷயம், இந்த போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் இஸ்ரேலில் நடந்திருக்கு, பட் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் யூதர்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களாகட்டும், இங்கே சின்ன சின்ன திருமணங்களும் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அதனால் வந்து அந்த கலப்பு திருமணங்கள் நடந்தப்போ அதன் வழியாக வந்த ஜென்ரேஷன் வந்து ஒன்றா தான் இன்னமும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் கிடைக்குது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ இந்த ப்ரோ பாலஸ்தீன் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த போராட்டம் இப்போது பெரிய அளவில், அது மட்டும் இல்லை மை ஹோம் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு பெரிய அளவிலான போராட்டங்களை இஸ்ரேலியர்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க. செட்லர்ஸ் எப்படி வந்து முட்டாள்தனமாக செயல்படுறாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்ரேலியர்கள் ப்ரோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு கணிசமான பார்வையை, இஸ்ரேல் மீதான ஒரு பார்வையை மாற்றுறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க. இது உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கான்னு கேட்டால், மிடில் ஈஸ்ட் முழுவதும் இது பேசு பொருளாக மாறியிருக்கு. பட் இங்கே இப்போ தான் இந்த மைஹோம் அப்படிங்கிற வார்த்தை ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. AFP அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி, அது கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. அப்படி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அப்படின்னா, 100 அமெரிக்க வீரர்கள் காசாவினுடைய துறைமுகம் இருக்குல்ல, அங்கே புதிதாக ஒரு துறைமுகம் அமைக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. இது தற்காலிகமான துறைமுகம் அப்படிங்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவில் இருந்து இருக்கக்கூடிய 100 வீரர்கள் தான் இங்கே காசாவினுடைய ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு.
போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி துறைமுகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் அமெரிக்கர்கள், அவங்களால முடியும் அப்படிங்கிற நினப்பில் அவங்க போகிறாங்க. பார்ப்போம், நேட்டோ படைகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள் ஒருபுறம், நேட்டோ படைகள் அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னொரு புறம். இப்போது அமெரிக்கர்கள் 100 பேர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பெரிய கப்பலில் காசாவில் துறைமுகம் அமைக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக AFBங்கிற நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கு. பினாக்கியோ அப்படின்னு ஒரு கப்பல், இந்த கப்பல் அமெரிக்காவினுடையது. இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இவங்க கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறத விட இவங்களை முத முதல்ல பழங்குடியினர்கள்னு சொன்னது இந்த ஏ.பிரசாத் சிக்னேச்சர் தான். இந்த பழங்குடிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அமெரிக்கா ஏமனுடைய ஹவுதிகளிடத்தில் நேரடியாக போர் பண்ண முடியலைங்கிறதுனால டைரக்டாக காசாவில் துறைமுகம் அமைத்து போர் அமைப்பதற்கான, போர் வியூகம் அமைப்பதற்கான வேலையை செய்ய போகிறாங்க. இதை தடுப்பார் யாரும் இல்லை. காரணம் என்னென்னா, ஹமாஸும் இப்போது இஸ்ரேலும் போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சாங்களோ இப்போ அந்த வேலை அங்கே நடக்க போகுது. அமெரிக்கா ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது சிரியாலையும் ஈராக்லையும் எப்படி நடந்ததோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை முதல்ல காலி பண்ணுவாங்க. இப்போது ஹமாஸுடைய தலைகள் அப்படிங்கிறவங்களை டெரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முத்திரை குத்துனாங்க. ஆட்சியாளர்களையே டெரர்ன்றாங்க. இப்போது அந்த இடத்துல அமெரிக்கா குடில் போட்டு குடியிருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலையில் ஏமனுடைய தாக்குதல் அப்படிங்கிறது காசா மக்களுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக, அந்த எங்களுடைய சகோதரர்களுடைய சுதந்திரத்துக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக அறிவிச்சிருக்காங்க. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவங்களுடைய பயணம்ங்கிறது இஸ்ரேலில் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகுவை சந்தித்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எப்படியெல்லாம் காசாவுக்கு எய்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம், நாங்கள் அணிசேராத நாடுகள் பட்டியலில் இருக்கோம், எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப தெளிவானது தான், அவங்கவுங்களுடைய நிலம் அவங்கவுங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதுலையும், இஸ்ரேலை போய் பிரைம் மினிஸ்டரை போய் நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, ஏன் ஹமாஸை சந்திக்கலை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஹமாஸை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உருவாக்கமும் இருந்தது அப்படின்னா அதை செய்யலாம். பட் இங்கே நாடும் நாடு சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களும் எளிமையாக ஒரு சுதந்திர வளையத்துக்குள்ளே வர்றாங்கங்கிறதுனால தான் அவங்கள மட்டும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நிலை இருக்கான்னு கேட்டால் அதை நீங்கள் தான் சொல்லணும். அன்வர் இப்ராஹிம், இந்த பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் ஒரு மலேசிய பிரதமர். அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வைரல் கண்டென்ட்டாக சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன பேசியிருக்காரு? வீட்டோ அதிகாரம், 5 நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஒட்டுமொத்தத்தை அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய 190 நாடுகள் கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது காசா மக்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தரவில்லை அப்படிங்கிறதையும் மலேசிய பிரதமர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். இது ரொம்ப ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மலேசிய பிரதமர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், யுஎன்எஸ்சியில் அந்த ஒரு 15 பேர் கொண்ட அந்த குழுவை மாற்றி அமைக்கணும், அதே நேரத்தில் அமெரிக்காவிடமிருந்து வீட்டோ அதிகாரம் உள்ளிட்ட விஷயங்களை மறுபடியும் சீர்திருத்தம் செய்யணுங்கிற விஷயத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. இது கூடிய விரைவில் அமலாகணும் அப்படிங்கிறது தான் பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் கூட முன்மொழிந்த தீர்மானத்தோடு, முன்மொழிந்த வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யுஎஸ் இன்டெல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேலால் போரில் ஜெயிக்க முடியாது. இங்கே ஹமாஸோடு நடக்கக்கூடிய போரில் ஜெயிக்க முடியாது. பல ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய போராகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்த அடுத்த கணம்தான் அமெரிக்காவினுடைய 100 வீரர்கள் காசாவில் போய் துறைமுகம் அமைக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரேலேருந்து அமெரிக்காவுக்கு டைரக்டாக வந்து போகக்கூடிய ஒரு பைப்லைன், அதன் மூலிமா எரிவாயு வந்து போகக்கூடிய வேலைகள், கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் போகக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னா, பாலஸ்தீனத்தினுடைய கடற்பகுதி. இந்த ப்ராஜெக்ட் நிறைவேறணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிலம் தேவை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலை விட்டு பாலஸ்தீனை அடிக்க சொல்கிறாங்க. அந்த வேலையை தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு
ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை அமெரிக்கா மாற்றி எந்த வேலைக்குனாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பயங்கர தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. சிரியாவினுடைய எல்லைகளாகட்டும், லெபனானுடைய எல்லைகளாகட்டும், இது எல்லாத்துலேயும் இஸ்ரேல் வந்து பயங்கர அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 70க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல்லையும் வந்து லெபனான் வந்து பயங்கர தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அளவிலான அட்டாக் அப்படின்னு சொல்லணும். முன்னாடிலாம் வந்து துப்பாக்கியை வச்சு சண்டை போடுறதெல்லாம் இல்லை, இப்போ முழுக்க முழுக்க பாம் வச்சு அட்டாக் நடத்துகிறாங்க. இது ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா போன்ற அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் மீறப்பட்டிருக்கு. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு தொடர்ச்சியாக சண்டைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. பட் லெபனான் மீது முத முதல்ல தாக்குதல் நடத்துறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை லெபனான் கையில் வச்சுருக்காங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் லா மீறப்பட்டிருக்கு, சட்டங்கள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையில் யார் யாரெல்லாம் பேசுகிறா அப்படின்னா, பாலஸ்தீன் பேசுகிறாங்க, ரஷ்யா பேசுகிறாங்க, இந்த பக்கம் இஸ்ரேல் பேசிகிட்ருக்கு. ஆனால் இரண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை துவம்சம் பண்ணிட்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையில். ஏன்னா அதனுடைய அம்பாசிடர்ஸ்லாம் பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, வெறும் பேச்சோடைய மட்டுமே நிற்கிறது மனிதனையும், செயல்பாடு அடிப்படையில் மக்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலுடைய போர் முறை அப்படிங்கிறது மனிதாபிமானமற்றது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. ஓமன் வளைகுடாவில் இந்தியா, சைனா, ரஷ்யா சேர்ந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியெலாம் நடத்தியிருக்காங்க. அது யாருக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நல்லா நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். நவம்பர் மாதம் ஏற்கனவே ஒரு கூட்டு பயிற்சி நடத்தினாங்க. இது ஏன் அங்கே போய் நடத்தணும், நம்முடைய ஏஷியன் காண்டினென்ட்டில் நடத்தலாம்ல அப்படின்னா, எந்த இடத்துல சண்டை நடக்க போகுதோ அந்த இடத்துல தானே வந்து ஒத்திகை பார்க்க முடியும். ஸோ அடுத்த கட்டமாக ரஷ்யா முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சிக்கு இந்தியா துணை போகுமா, சைனா கூட சேர்ந்து வந்து நிற்குமா, வடகொரியா ஏற்கனவே ரஷ்யாவோடு நல்ல உறவில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதில் முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் தான், இங்கிலாண்டும் தான். அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெரும் தகவலை திரட்டி கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்குறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.